நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சீமான். தற்பொழுது விஜய் இந்த நிகழ்வானது முன்னெடுத்து நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்கள் மத்தியில் அவர் ஆற்றின உரையை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். தமிழகத்திற்கு தலைவர்கள் தேவை, அது அனைத்து துறைகளிலும் தேவை அப்படின்னு சொல்லி, இன்னும் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரங்களை நீங்கள் கவனித்து பார்த்து உண்மையை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அவருடைய அந்த உரையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்கள். சொன்னது சரிதான், நீ சொன்னது சரிதான். முதல்ல கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. தனியார் இடத்தில் போய்தான் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டில் என்ன வளங்கள் இருந்தாலும் ஆக சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளத்தை வளர்க்கிற ஒரு அறிவு கருவறையா இருக்க வேண்டியது இன்னைக்கு வர்த்தகரையா வகுப்படைகள் மாறி இருப்பது பெரிய கொடுமை. இந்த சூழல்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வருகிற சிற்றூர்கள்ல பின்தங்கிய கிராமங்கள்ல இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழிய மக்கள், அந்த பிள்ளைகளை அழைத்து அவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது ஒரு பெரிய செயல். இதை அரசு செய்யணும். அது தனி மனிதனாக என் தம்பி செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி. அவரு படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும், உற்று நோக்கணும், கவனிக்கணும். ஏன்னா அரசியல் என்பது இங்க வந்து வாழ்க்கைய கோஷம் போடணும், காசை வாங்கிட்டு வரிசையில் ஒரு நாள் வாக்கு செலுத்தணும் அல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைவனை தேர்வு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக வாய்ப்பு. அதை வந்து தவற விட்டக்கூடாது. நீங்க 60 விழுக்காடு, 40 விழுக்காடா, 70 விழுக்காடு தான் வாக்குப்பதிவாகுது. அப்ப மீதி மக்கள்லாம் ஏன் ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இல்லையா? போட்டியிடுகிற வேட்பாளர் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா, விருப்பம் இல்லையா? இதெல்லாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு படித்தவர்கள் வரணும்னு சொல்றது காரணம், வெற்றிடம் என்றே ஒன்று கிடையாது, அதை காற்று நிரப்பிவிடும் என்கிற வாசித்தும். அந்த மாதிரி கற்றவர்கள் நிரப்ப வேண்டிய இடத்தை அவர்கள் விலகி நின்றால் தயவர்கள் நிரப்பி விடுவார்கள். இந்த நாட்டில் நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் அதை செய்கிற கெட்டவன் மட்டும் காரணம் அல்ல, விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற நல்லவர்களும் காரணம் தான் ஆப்ராமியும். அதை நீங்க அதேதான் மாநிலம் எப்போதையும் சொல்றாரு. அப்ப நீங்க வந்து விலகி நிக்கிறனால என்ன பயன்? சரி, சுத்தம் சுதந்திரம் எழுதி வைக்கிறாங்க, இறங்கி குட்டுறது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எழுதுறது எழுதி, இறங்கி குட்டுறது யாரு? அப்ப கற்றவர்கள் ஏன் வரணும்னா, கற்றறிந்த நூல அறிஞர்கள் அமர்ந்து படிக்கிற நூலகம் எவ்வளவு அமைதியா இருக்கு? கற்றறிந்த நூல் சார்ந்தவர்கள் படிக்கிற, கற்றறிந்த பிள்ளைகள் படிக்கிற நூலகம், லைப்ரரி எவ்வளவு அமைதியா இருக்கு? அது போல கற்றறிந்தது சார்ந்தவர்கள் அறிஞர் பெருமக்கள் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது, அரசியல் வரும்போது நாடு மக்களும் அமைதியா இருப்பாங்கிறதால கற்றவர்கள் வாங்க, மற்றவர்களா மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். நீ கற்றவர்களா விலகி நின்றாங்க, எனக்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு பிரச்சனை, இதுதான் நாட்டுக்கு பிரச்சனை. அதுதான் அவர் சொல்றாரு. அத பல ஆளுங்களா நான் வலியுறுத்தி வர அதே கருத்தை என் தம்பியும் வலியுறுத்துவது எனக்கு மகிழ்ச்சி தருமை. மற்றவர்கள் வரணும். இங்க சாராயம் காய்ச்சுகிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், ஊழல் வருபவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.